நெல்லிக்காய் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள். உப்பிட்டு வேக வைத்த சாதம் 2 கப். பெரிய நெல்லிக்காய் 4 நம்பர். பச்சை மிளகாய் 2 நம்பர், மிகச் சிறியதாக நறுக்கியது. நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். கடுகு உளுந்து சீரகம் தாளிப்பதற்கு. துருவிய தேங்காய் 1 கையளவு. முதலில் நெல்லிக்காயை அதில் உள்ள கொட்டையை எடுத்துவிட்டு சிறிய பீஸாக கட் பண்ணி மிக்சியில் இட்டு துருவிக்கொள்ளவும். பின் ஒரு அடுப்பில் வாணலியை வைத்து நல்லெண்ணெயை ஊற்றி காய்ந்தவுடன் கடுகு உளுந்து சீரகத்தை இட்டு தாளிக்கவும். பின் இதில் கறிவேப்பிலை பச்சை மிளகாயை சேர்க்கவும். பச்சை மிளகாய் நன்கு வதங்கியவுடன் அரைத்து வைத்திருக்கும் நெல்லிக்காயை சேர்த்து துருவி வைத்திருக்கும் தேங்காயும் சேர்த்து அடுப்பை ஆஃப் செய்யவும். சாதத்தில் இந்த கலவையை இட்டு ஒன்றாக கலக்கி வைக்கவும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கவும். நெல்லிக்காய் சாதம் சுவைப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது.